என் கூட வாங்கண்ணே, வாங்கண்ணே, காலை விட விட மாட்டேன். என் காலை விட நான் கொன்னுடுவேன். என்ன கொல்லாலும் பரவாயில்ல, நான் உங்க காலை விட மாட்டேன். விட மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நீங்க ரொம்ப சாதுவா இருப்பீங்க, நான் முரடனா இருப்பேன். நீங்க தலை பிள்ளைங்கிறதுக்காக அம்மா உங்களுக்கு அழகான பொம்மையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நான் அதை பறிச்சுக்குவேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட வம்புக்கு போறேன்னு சொல்லி அம்மா தான் என்ன அடிப்பாங்க, நீங்க அடிக்க மாட்டீங்க. அண்ணே, உலக விவரம் தெரிஞ்சதுலே இதுவரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே இல்லை. அண்ணன், இப்ப அடிச்சுட்டீங்க, பரவாயில்ல அண்ணன், என்ன அடிச்சதுக்காகவாவது வாங்க அண்ணே. அண்ணா வாங்க அண்ணே, வாங்க வீட்டுக்கு வாங்க அண்ணே. வாங்க சொல்றதுக்கான வாங்க அண்ணே. நீ என்ன கதர்னாலும் சரி பதர்னாலும் சரி, என்ன கடைசி வரையில உங்க கண்ணீரில் சிரிப்பையும் பங்கெடுத்துக்கு போற அந்த பத்து தெய்வத்தை இந்த நாய் போதும். உங்க முன்னாலேயே நாய் பேய் திட்டாரு, அது கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. என்ன இருந்தாலும் உங்க தம்பி இல்ல, போதெல்லாம் போங்களே. நடிகா அவன் கிடைக்கிறான், நீ கோச்சிக்காது. எங்க அண்ணிய தோட்ட கை இன்னொரு சொல்ல அனுமதிக்கவே மாட்டேன். பெட்டி புறம் வெட்டி அவன் போட, என் உயிர் போலாம் சரிண்ண. உங்களை அழைச்சிட்டு தானே போவீங்க. என் உயிர் போனாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன். உங்க நன்மைக்காக வேறு வழி இல்லாம நான் இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் தப்புதான், கடவுளே நீ யாவது என்ன மன்னிச்சிரு. அண்ணா 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 இது பாரு அண்ணா, அம்மா பாரு, தண்ணி குடி தண்ணி. அண்ணா அண்ணா அத்தா அண்ணா போய் சொல்லிட்டு போய் உங்க சின்ன மகனை அனுப்பி, என் புருஷனை இப்படி அடிச்சு அலங்காரப்படுத்திட்டு என்ன பைத்தியக்காரியாக பாக்குறீங்களா? என்னையா சொல்ற, நீதாம்மா உன் புருஷனோட கட்டு நடத்தி என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டு தாயும் மகனும் சேர்த்துக்கிட்டு என்கிட்ட நடக்க மாறீங்க. அண்ணே அம்மா ஒரு பாவம் மரியாதவங்க, அவங்களை எதுவும் சொல்லாதீங்க. இல்ல எனக்கு தெரியும், என் புருஷனை தொடர்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? இவரை நீங்க எப்படி அடிக்கலாம்? உங்க நன்மைக்காக தான் செய்யும். என் நன்மைக்காக என் தெய்வத்தையே அடிச்சு அவமானப்படுத்தணுமா? இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போங்க, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. அண்ணே என்ன எது வேணாலும் சொல்லுங்க, அம்மா மட்டும் போக சொல்லாதீங்க. உங்க எல்லாரையுமே நான் வெறுக்கிறேன். இனி யாரையும் என் முகத்துல முடிக்காதீங்க. போயிருங்க, எல்லா இடத்தை விட்டு போயிருங்க, போயிருங்க. அண்ணே தலைப்புல இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன்னு சொல்லி உங்களோட இருக்கிற அம்மாவே வீட்டை விட்டு வெளியே போன்னு அங்கே சொல்றாங்களே, அதை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவ சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? வாங்க விடிய. அண்ணே அண்ணே நீங்க மூத்தவர், என்ன எது வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா தாயை அவமானப்படுத்தாதீங்க. கொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு பெத்த தாயை வீட்டை விட்டு துரத்துறவன் எவன் உருப்பட்டதே கிடையாது. ஒண்ணும் தெரியாத பிள்ளடா. ஏமா அவருக்கா ஒண்ணும் தெரியாது? கொஞ்சம் கூட தாய் பாச உணர்ச்சியே இல்லாத அந்த பாலாங்கல்ல இன்னும் உங்க பிள்ளை சொல்றீங்க. பிள்ளை மனம் கல்லா இருக்கலாம், ஆனா பெத்த மனம் பித்தாச்ச பாய. என்ன செய்ய சொல்றடா? உங்களை ஒண்ணு செய்ய சொல்லமா, நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருப்போம், இங்கே இருப்போமா? ஆனா இது மாதிரி இன்னொரு தடவை உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு,
இங்க ஒரு குறைய விழாமா? அப்போ என்ன கொலைகா நான் சொல்றீங்களா? இல்லப்பா இல்லப்பா, வந்துரு. முனிமா பசிக்குதே, போட்டு வச்சுக்கிறேன் கொட்டிக்க. எதுக்கா? எதிர்பார்க்கவே இல்லையா? நான் அத்தி பூத்த மாதிரி இருக்குது. முந்தியெல்லாம் சோறுனு கேட்டா லேட்டா போடுவேன், அப்படியே சோறு வச்சாலும் தண்ணி வைக்க மாட்டேன். ஏமா தண்ணி வைக்கிறேன்னு தலையை தூக்கிறது கூட ஏன் எடுத்துட்டு போயிடுவேன். எதுக்கா? போடு போடு, இரு 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 இரு. என் தீனு உங்களுக்கு தெரியுமில்ல. ஐயோ என்னங்கறே, காரம் ரொம்ப வா. நமக்கு தான் எப்பவும் எதுலையுமே காரமே கிடையாது. என்ன இனிப்பு என்ன? ஒரு டம்ளர் ஒண்ணு கொண்டா. அதான் தண்ணியோட வச்சிருக்கேன். நான் இதை கேட்கல, ஒரு காலி டம்ளர் கொண்டா. அம்மா என்ன அம்மா, எத்தவ நடப்பு. நீ வச்ச தண்ணீர் இது, நான் வடிச்ச கண்ணீர். டிரைவரே, நான் உன கட்டிக்கிறேன். நிஜமாவா? சத்தியமா? முனிமா, உன் இரும்பு இதயம் எப்படி ஆயிடுச்சு? அதுவா, நீ எனக்கு புருஷன் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியும் பொறுமையும் இருக்குதான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக குழம்புல உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் அளவுக்கு மீறி அள்ளி போட்டேன். நீ நடன்னா ஒரு வார்த்தையும் சொல்லாம கண்ணீரை கிளாஸ்ல பிடிச்சுக்கிட்டு கம்முன்னு சாப்பிட்டு நான் வச்ச கல்யாண பொருத்தியில தேறிட்டேங்கிறேன். பரீட்சைன்னு தெரிஞ்சுதான் பேசாம சாப்பிட்டேன். ஏதாவது சொல்லி காரணத்தை புள்ளி மானுமில்ல கைதா. இப்படி ஒரு கலாட்டா உங்களுக்குள்ள இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிருக்க கூடாது. அவருக்கு பாதுகாப்பா இருந்த அத்தைய வீட்டை விட்டு போக சொல்லிட்டேனே.
குடும்பத்தை காப்பாத்துறதுல கண்ணும் கருத்துமா இருந்த தம்பியோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டாரு. அவங்க இருந்தாலாவது இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குமே. இப்போ எனக்கு ஒரு ஆதரவும் இல்லாம போயிடுச்சு. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? அம்மா, ஏற்கனவே அவர் இருதயம் பலவீனமா இருக்கு. அதோட திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சினால இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில அளவுக்கு மீறின குடி வேற. ஏமா, அப்படி அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் சமீபத்தில் ஏதாவது நடந்திருக்கா? டாக்டர், அவர் மேல உயிரையே வச்சிருக்கிற அவங்க அம்மாவையும் தம்பியையும் வீட்டை விட்டே போக சொல்லிட்டோம் டாக்டர். ஒருவேளை அவங்கள பார்த்தா அவர் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சாலும் கிடைக்கலாமா? அப்படின்னா நான் உடனே போய் அவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்துறேன் டாக்டர். இல்லம்மா, இப்ப நீங்க அவரை விட்டு போகவே கூடாது. எந்த நிமிஷமும் நீங்க அவர் பக்கத்துல தான் இருக்கலாம். ஐயோ, நடராஜா நீ போயிட்டு வா. நான் வரேம்மா. அம்மா கவலைப்படாதீங்க, நான் போய் சொல்றேன்மா. ஐயா, ரொம்ப ஆபத்தான நிலைமை, உடனே வந்து பார்க்கணும்னு நான் சொன்னதாக அத்த கிட்ட சொல்லுங்க ஐயா. சொல்றேம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.